அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானுரேகா, இடைநிலை ஆசிரியர், கேவிக்குப்பம் யூனியன், வேலூர் மாவட்டம். இன்று நாம் வீட்டில் இருந்தபடியே நம்முடைய மாணவர்கள் எவ்வாறு பாடம் படிக்கலாம் இணைய வழியின் மூலம் என்பதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொரோனா வைரஸ் பாதிப்பால் நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் மாணவர்களின் கற்றல் திறனில் தொய்வு ஏற்படாமல் இருக்க பல தனியார் பள்ளிகள் ஆன்லைன் வழி கற்றலை நடத்தி வருகிறது. அதேபோல தேசிய அளவிலும் சிபிஎஸ்இ, கேவிஎஸ் பள்ளிகளும் பல்கலைக்கழக கல்லூரிகளும் இணைய வழிக்கல்வியை ஊக்கப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இணைய வழிக்கல்வியின் மூலம் கற்றலை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காட்சியில் தெரியக்கூடிய இலேர்ன் என்ற இணையதளத்தை பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள், தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களும் அவர்களுக்கு ஏற்றபடி தனித்தனியான வீடியோக்கள், படங்களும் பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் கடல் என்ற கல்வி தொலைக்காட்சியிலும் யூடியூப் சேனலும் இணைந்து உள்ளது மாணவர்களின் கல்வி சேவைக்காக. இது தவிர நீட் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வீடியோவும் இந்த செயல்பாட்டில் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா விடுமுறையில் மாணவர்கள் இந்த ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தே படிக்கலாம். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தங்களுடைய மாணவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இணைய வழி கற்றலை ஊக்கப்படுத்தும்படி தமிழக அரசு ஆசிரியர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டுள்ளது. அதன்படி நம்முடைய பள்ளி மாணவர்கள் எப்படி இணையதளத்தை பயன்படுத்துவது என்பதை பற்றி விளக்கமாக இங்கு டெமோவின் மூலம் பார்ப்போம். அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுப்போம். இப்பொழுது டெமோ கிளாஸ் மூலம் இந்த ஹவு டு லேர்ன் எப்படி இணையதளத்தில் கற்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது நம்முடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ரௌசர் இல்லையென்றால் குரோம் ப்ரௌசர், இதில் ஏதேனும் ஒன்றினை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்பொழுது நான் கூகுள் ப்ரௌசரை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறேன். இதில் வந்து அரசு வெளியிட்டுள்ள இணையதளமான இலேர்ன் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட்டை தெளிவாக கிளிக் செய்கின்றேன். இல்லையென்றில் காட்சியில் வரக்கூடிய அந்த இணைப்பினை அழகாக தெளிவாக டைப் செய்யுங்க. டைப் செய்தால் சரியாக அந்த இணையதளம் வெளிப்படும். இலேர்ன், வெல்கம் டு இலேர்ன் என்று வருகிறது. ஃபார் கண்டென்ட் கிளிக் ஏர் ஃபார் நீட் லாகின் அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறா இப்போ கிளாஸு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கும் அந்த கிளாஸு. நம்ம கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மீடியம் கேட்குறாங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்ட்டு. நம்ம எந்த மீடியம் தேவையோ அந்த மீடியம் கொடுத்துக்கலாம். இதில் சப்ஜெக்ட் கேட்பாங்க, எந்த சப்ஜெக்ட், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், இவிஎஸ், இது எனி சப்ஜெக்ட், உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் கொடுங்க. கீழே இருக்கிற சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற டாப்பிக்குக்கு உண்டான வீடியோஸ், அதுக்கு சம்மந்தமான பாடத்துக்கு சம்மந்தமான அத்தனை வீடியோஸும் இங்கே கீழே வந்துடும். இங்கே பாருங்கள், வந்துருச்சு. ஒன்று ரெண்டு பாருங்கள், ஒரு 6 வீடியோஸ் ஒரே பாடத்துக்கு வந்திருக்குங்க. இதை பயன்படுத்தி மாணவர்கள் அவங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்திக்கலாம். இப்படி தான் மேம்படுத்திக்கலாம். அதோடு இல்லாத இந்த ஆஃப்லைன் டைம்லேயும் வந்து நம்ம இந்த வீடியோவை டவுன்லோட் செய்துக்கலாம். இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள், ஜூம் பண்ணால் பெரிசாக கிடைக்கும். ஜூம் பண்ணி பார்த்தா கிளிக் பெரிசாக கிடைக்கும். ரைட் சைடில் 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த 3 புள்ளியை ரைட் சைடு கீழே 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, எந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த 3 புள்ளியில் தொட்டிங்கன்னா டவுன்லோட் கேட்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். இதை பாருங்கள், நான் இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த வீடியோ செலக்ட் ஆகிருந்த க்ரீன் லைன் ஒன்று போகுது பாருங்கள், அதுதான் வீடியோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இவ்வாறாக ஆஃப்லைன் இருந்தாலும் அந்த வீடியோவை நம்ம வீட்டில் இருந்தபடி மாணவர்கள் கற்பிக்க, கற்றுக்கொள்ளவும் உதவியாக இருக்கும். நம் வகுப்பு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அனைவரும் பயன்படும்படி
இந்த இணைப்பினை இந்த லிங்கை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆசிரியர்களாகிய ஒவ்வொருத்தருடைய கடமை. ஆகவே ஆசிரியர்கள் அனைவரும் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு இந்த இணையதள முகவரியை அனுப்பி அவர்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கொரோனாவில் வெளியே பள்ளிக்கு செல்லாமல் படித்து கொள்ள ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். இது போன்ற மென்மேலும் பல வீடியோக்கள் அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தரவும். நன்றி, வணக்கம்.